வேல் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பழனிசாமி. நம்ம ஏற்கனவே இங்கே இந்த இடத்துல நாற்று விட்டுருந்தோம். கத்திரி, தக்காளி, மிளகாய், அந்த நாற்று இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. இது கத்திரி நாற்று. இந்த இடத்து பக்கத்தில் தக்காளி, எல்லாம் ஓரளவுக்கு இது ஒரு கிட்டத்தட்ட வந்துருச்சு. மிளகாய் நாற்று இப்போ தான் ஒன்று ரெண்டு முளைக்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே மாதிரிக்காக கம்மியான அளவில் பண்ணியிருக்கோம். இதை வந்து பின்னாடி அதிகப்படுத்தி விற்பனைக்காகவும், அது விற்பனையினாலேயும் நஞ்சு இல்லாத உணவு, விஷம் இல்லாத, அதுக்காகவே இந்த இடத்த என்னுடைய மாமா சுடர் அவருடைய தோட்டத்தை தனியாக தேர்ந்தெடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் புதுசாக ஒரு மாதிரிக்காக கொஞ்சம் காய் கீரைகளையும் விதைச்சிருக்கோம். அதை நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க, கீரைக்காக நம்ம சின்ன சின்ன பாத்தி இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வகையான கீரைகளை கம்மி கம்மியாக ஒரு மாதிரிக்காக பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கொடி வகையில் பாகல், இதில் சிறுகீரை, அறுக்கீரை, பச்சை தண்டு கீரை, பசலைக்கீரை, இல்லை சாரி பாலக்கீரை, இதெல்லாம் பயிர் பண்ணியிருக்கோம். அடுத்து கொடி செடியான பீன்ஸ், ஒரு செடியில் கம்மி அளவில் ஒரு இரண்டு மூணு அந்த அளவுக்கு மட்டும் வச்சுருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கள இதில் தான் நம்ம பாலக்கரை போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கள இதுலேயும் பக்கம் மரம் இருக்கிறதுனால இதை நம்ம பந்தளவும் பயன்படுத்தி கொடிங்களை இந்த பக்கம் மேலே ஏற்றி விடலான்றதுக்காக இந்த பக்கம் நம்ம மரம் இருக்கிற பக்கம் கொடி வகையில் நட்டுருக்கோம். இந்த பார்த்தீங்கள முள்ளங்கி போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கள இதில் கேரட், சரியான முளைப்பு சரியாக தெரியல, இப்போ தான் ஒன்று ரெண்டு சின்ன சின்னதாக தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பக்கத்தில் கொத்தவரை, அதுக்கடுத்ததில் வெண்டை பண்ணியிருக்கும் பக்கத்தில், மறுபடியும் ஒன்று விட்டு ஒன்றுன்ற மாதிரி மறுபடியும் கொத்தவரை, அடுத்தது வெண்டை, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நாற்று கிட்டத்தட்ட மிளகா கத்திரியே வந்துருச்சு. இதுக்கு பக்கத்தில் இந்த ஏரியாவில் நம்ம அதெல்லாம் பயன்படுத்த போகிறோம். இது முன்மாதிரியாக ஒரு குறைஞ்ச அளவில் கம்மியாக பண்ணியிருக்கோம். இதுக்கு இது எந்த உரமும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொழு உரம் மட்டும் பயன்படுத்திட்டு வரோம். இந்த தொழு உரத்தை நம்ம போட்டது மிச்சிங் அப்படியே வச்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கோம். இந்த தொழு உரம் அது இல்லாமல் பூச்சி வெரைட்டி, அதாவது நேச்சுரல் இயற்கை பூச்சி வெரைட்டிகள், சிம்பிளாக எளிய மெத்தடில் அக்னியஸ்திரம் தான் முதல்ல ஆனால் பயன்படுத்தலன்னு இருக்கோம். ஏன்னா இதுக்கு நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற பொருளே போதுமானது, இதுக்காக தேவையில்லாமல் மூலிகை பூச்சி வெட்டி இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா அதுக்கு இலை தலை நிறைய தேடணும். அதுக்கு பதிலாக திரிச்சி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த கரைசலை மட்டும் பயன்படுத்தி இதுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம்னு திட்டமிட்டு அதுவும் சரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு இங்கே நாங்கள் நிலக்கடலை போட்டிருக்கோம். முழுக்க முழுக்க எந்த ரசாயனமும் இல்லாமல் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி இதுவும் வந்து ரொட்டேட்டரில் போட்டது தான், விதைப்பு முறையில் போட்டது தான், எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து அடி உரமாக தொழு உரம் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுலேயும் நாங்கள் ஊடு பேராக எள் எள் பாசிப்பயிறு உளுந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எனக்கு சரியான ஒரு அறிமுகம் இல்லாததுனால நான் அந்த நேரத்தில் கம்பு இதை விதைக்க முடிட்டேன். நிலக்கடலில் கம்பு ஊடு பேராக கட்டாயம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு தெரிஞ்சிருக்கிற குறைய அடுத்த வரிசையில் இதுவும் எள்ளு தான் போட்டிருக்கேன். ஒரு வரிசையை விட்டு ஒரு வரிசை, ஒரு வரிசையில் பச்சை பயிறு, ஒரு வரிசையில் உளுந்து, ஒரு வரிசையில் எள்ளு, இந்த மாதிரி அப்படிங்கிற இதில் மாற்றி மாற்றி பயிர் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி கரும்பை பற்றி ஒரு பதிவிலும் சொல்லியிருக்கேன், அதுக்கான ரசாயன உரம் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் அந்த வயல் நான் எதுக்குமே தேர்ந்தெடுத்துக்கல. முழுக்க முழுக்க இந்த ஒரு என்னுடைய மாமாவுடைய தோட்டத்தை மட்டும், சுடர் அவருடைய தோட்டத்தை நாங்கள் விஷமில்லாத உணவுக்காக தனியாகவே ஒதுக்கி இதை நாங்கள் பராமரிப்பு பண்ணி விட்டு வரோம். அது இல்லாமல் இந்த நிழலாக இருக்கிற பகுதியை தனியாக பிரித்து ஒதுக்கி வச்சு காய்க்கு கீரைக்கு விஷமில்லாமல் பண்ணுன்றதுக்காக தனியாக ஒதுக்கி பண்ணிட்டு வரோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வரப்பு ஓரங்களில் முருங்கை செடி, முருங்கையை நாங்கள் அங்கங்கே நட்டு வச்சுருக்கோம்.
புதுசா. இந்த செடி முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா வரப்பு ஓரங்களில் நாங்கள் வச்சுருக்கோம். தேவையில்லாமல் வயலில் வச்சு நிலப்பரப்பை வீண் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வரப்பு ஓரங்களில் வச்சுட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் ஆமனுக்கு இதெல்லாம் கூட வரப்புங்களில் நட்டுட்டு வரோம். ஆமனுக்கு இதுங்க எல்லாமே நோய் தாக்கத்தில் கட்டுப்படுத்துறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வருமானத்துக்காகவும் இதுங்களை நாங்கள் ஊடு போயிடறோம், வரப்பு வரோம், இந்த மாதிரிலாம் நட்டுட்டு வரோம். இது பற்றிய தகவல்களை இன்னும் கூடுதலாக பின்வரும் வீடியோக்களில் நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருவோம். நன்றி, வணக்கம்.